பொதுவா விவசாயம் பாதிக்கப்படுறது நீர் இல்லாமலோ இல்லனா லாபம் இல்லாத காரணத்தாலோ அப்படியும் இல்லனா விவசாயிகள் இல்லாத காரணத்தினாலன்னு பல விதங்கள்ல பாதிக்கப்படுறத நம்ம கண்டும் கேட்டும் இருக்கும். ஆனா தற்போது நம்ம கேள்விப்பட்டது அப்படியானதல்ல. அதுதான் பாலைவன வெட்டி கிளிகளால ஏற்பட்ட பல்லாயிரக்கணக்கான பயிர் நாசம். இது குஜராத்ல மிக கடுமையான சேதங்களை உண்டாக்கிருக்கு. இப்போ இந்த மாதிரியான சேதங்கள் எங்கெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பாக்கலாம் வாங்க. இந்த பாலைவன வெட்டுக்கிளிகள் வேளாண்மைய எப்படி கெடுக்குது அப்படின்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொளி நிச்சயமா ஒரு விடைய கொடுக்கும். காப்பான் திரைப்படத்துல விவசாயத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளை ஊர் முழுவதும் அனுப்ப திட்டமிடுறாங்க ஒரு நிறுவனம். அந்த மாதிரியான ஒரு காட்சி இடம் பிடிச்சிருக்கும். அதே போலதான் குஜராத்ல லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள் விவசாய நிலத்தை தாக்கிருக்கு. இந்தியா மட்டும் இல்லாம நமது பக்கத்து நாடான பாகிஸ்தான்லயும் ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சிக்கல்களை ஒட்டிதான் அந்த நாடு தேசிய நெருக்கடி நிலைய அறிவிச்சிருந்துச்சு. இப்போ சோமாலியாவிலயும் இது போல லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள் தாக்க தொடங்கியிருக்கு. இதனால சோமாலியாவும் தேசிய நெருக்கடி நிலைய அறிவிச்சிருக்காங்க. தற்போது உகாண்டா நாட்டுல படையெடுத்திருக்க இந்த பாலைவன வெட்டுக்கிளிகள் அங்க இருக்க காப்பி செடிகளை பதம் பார்த்துட்டு வருது. இதனால அந்த நாட்டோட பொருளாதாரமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்தியாவில கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல்ல நேரிட்ட இந்த நிகழ்வின் காரணமா சுமார் 12,000 ஹெக்டர் பரப்பளவுல இருந்த பல வகை பயிர்கள் ஒட்டுமொத்தமா அழிக்கப்பட்டிருக்கிறதா நமக்கு தரவுகள் மூலமா தெரிய வருது. இத்தகைய பேரழிவை இதுவரைக்கும் நாங்க சந்திச்சதே இல்லைன்னு சொல்றாங்க அந்த பகுதி விவசாயிகள். இப்படி ஒரு அழிவை ஏற்படுத்தினது பாலைவன வெட்டுக்கிளிகள். எப்படி இத்தனை 1,000 ஹெக்டர்களை நாசம் செய்ய முடியும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இந்த வெட்டுக்கிளிகள் கூட்டம் கூட்டமா வந்து ஒரு பகுதியை ஆக்கிரமிப்பு செஞ்சா அது எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? ஒரு வெட்டுக்கிளி கூட்டம் ஒரு நாளைக்கு மட்டும் சுமார் 10 யானை, 25 ஒட்டகம் அல்லது 2,500 மனிதர்கள் சாப்பிடுற அளவுக்கு இந்த வெட்டுக்கிளிகள் உணவை உண்டு முடிச்சிடும். அதே மாதிரி பயிரிட்டு வளர்ந்திருக்க கூடிய பழம் காய் இத எல்லாத்தையும் சாப்பிடுறது மட்டும் இல்லாம புதுசா முளை விட்டுருக்க செடிகள் வரைக்கும் எதையுமே விட்டு வைக்காம இந்த வெட்டுக்கிளிகள் வேட்டையாடிடும். இப்படி இந்த வெட்டுக்கிளிகள் எங்க இருந்து உருவாகுது அப்படின்ற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு தோன்றியிருக்கும். சூடான் நாட்டுல ரெட் சி அப்படின்ற செங்கடல் பகுதியில லட்சக்கணக்கில் உருவான இந்த பாலைவன வெட்டுக்கிளிகள் காத்தோட திசை போக்க பயன்படுத்தி சவுதி அரேபியா பாலைவனம் வழியா பாகிஸ்தானை நோக்கி நகர்ந்துச்சு. அப்ப திரும்பவும் ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தினால காற்றின் திசை மாறியதால இந்த பட குஜராத்ல தரையிறங்குச்சு. குஜராத்தோட பல மாவட்டங்கள்ல செழித்து வளர்ந்திருந்த ஆமணக்கு, சீரகம், பருத்தி, கடுகு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லா பயிர் வகைகளையும் இந்த பாலைவன வெட்டுக்கிளிகள் முழுவதுமா தன்னோட உணவா மாத்திக்கிச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வெட்டுக்கிளிகள் முக்கியமா மாட்டுத்தீவன பயிர்களையும் விட்டு வைக்கல. பனசங்தா என்ற மாவட்டத்துல மட்டும் சுமார் 5,000 ஹெக்டர் பரப்பளவுல இருந்த பயிர்கள் அழிஞ்சு போயிருக்கு. ஆனா இந்தியாவை இந்த பாலைவன வெட்டுக்கிளிகள் தாக்கும்னு ஐநாவோட அமைப்பு கடந்த ஜூன் மாசமே எச்சரிக்கை செஞ்சதா சொல்லப்படுது. அதே சமயம் விவசாயிகள் அவங்களுக்கு தெரிஞ்ச முறைகள்ல இத விரட்டுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. குறிப்பா தகரம் சில்வர் தட்டுகளால அடிச்சு அதன் மூலம் ஒலி எழுப்பி அதை விரட்டுற ஒரு முறை இருக்கு. அந்த முறையும் பயன்படுத்தி பாத்திருக்காங்க. நெருப்பு மூட்டி புகை மூலமும் விரட்டுற ஒரு முறை இருக்கு. நிலங்களோட பக்கத்துல ராட்சச மின் விசிறிகளை ஓட விடுறதும் ஒரு முறைதான். பூச்சிக்கொல்லி மருந்துகளை தொடர்ந்து தெளிக்கிறதும் ஒரு முறைன்னு பல முறைகள்ல இத விரட்டுறதுக்கு பல முயற்சிகளை செஞ்சு பார்த்தாங்க. குஜராத் அரசோட வேளாண்மை துறை வழக்கம் போல தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. அண்மை காலமா பெரிய அளவிலான பூச்சி படையெடுப்பு எதுவும் நிகழாததால விவசாயிகளும் அரசும் பெரிய அளவுல இந்த வெட்டுக்கிளிகளோட தாக்கத்துக்கு தயாராகல. ஒரே நேரத்துல திடீர்னு லட்சக்கணக்கான பூச்சிகள் வயல்ல இறங்கியதும் மக்களும் அரசும் திகச்சுதான் போனாங்க. அரசாங்கத்தாலையும் சட்டுன்னு எந்த மாற்றத்தையும் தீர்வையும் இதுக்கு சொல்ல முடியல. இது போன்ற தாக்குதல்கள் ஏற்கனவே குஜராத் வரலாற்றுல நடந்த ஒண்ணுதான். குறிப்பா கடந்த 1926, 1962, 1978, 1993 போன்ற ஆண்டுகள்ல மிக மோசமான தாக்குதல்கள் நடந்திருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு மழைக்காலமும் இந்த பூச்சிங்களோட இனப்பெருக்க காலமும் ஒண்ணு அப்படின்றதுதான். பகல் நேரத்துல மட்டும் இதை அழிக்க முடியும்ன்றது கூடுதல் சுமை. காரணம் இதை இரவு நேரத்துல விரட்ட முடியாது. இந்த பூச்சிகளோட சுவாச உறுப்புகள் இரவு நேரங்கள்ல மூடி இருக்கும் அப்படின்றதுனால அந்த நேரத்துல பூச்சி மருந்து தெளிச்சாலும் பயன் கிடைக்காது. அதனாலதான் இந்த வெட்டுக்கிளிகளை விரட்டவோ அழிக்கவோ சரியான நேரம்னா அது பகல் நேரம் மட்டும்தாங்க. அரசு மற்றும் மக்கள் இணைஞ்சு எடுத்திருக்க நடவடிக்கைகள் மூலமா குஜராத்
குஜராத்ல படையெடுத்த மொத்த பூச்சிகளோட குறிப்பிட்ட சதவிகிதத்தை அழிக்க முடிஞ்சிருக்கு. ஆனா தற்போது மற்ற இடங்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும் தொடர்ந்து படையெடுத்துட்டு வர இந்த பாலைவன வெட்டுக்கிளிகளை எப்படி கையாளுறதுன்னு தெரியாம திகைப்புல மூழ்கி போயிருக்காங்க நாடுகளும் விவசாய பெருங்குடி மக்களும். இயற்கைய பாதுகாக்கிறதும் இயற்கைக்கு எதிரான நடவடிக்கைகளை குறைப்பதன் மூலமா தான் இது போன்ற தாக்குதல்களை தடுக்க முடியும்னு சொல்றாங்க பூச்சியியல் ஆய்வாளர்கள் மற்றும் புவிசார் வல்லுநர்கள். இது போன்ற திடீர் தாக்குதல்கள் இயற்கை மனித சமூகத்திற்கு அடிக்கிற எச்சரிக்கை மணியா எடுத்துக்கணும். இந்த வெட்டுக்கிளிகளை அழிக்க அரசும் விவசாயிகளும் எந்த மாதிரியான நடவடிக்கையை எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்துதான் பாக்கணும்.